செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் செய்யப்பட்ட மோசடி என்பது அம்பலமாகியிருக்கிறது. திடுக்கிடும் மோசடியாக கருதப்படுகிறது. இந்த மோசடி தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மொத்தம் பயணித்த 1.17 கோடி வாகனங்களில் 62 லட்சம் வாகனங்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் விலக்கு அளிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் திடுக்கிடும் மோசடி நடந்திருப்பது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. நவீன ஊழியலின் அடையாளமாக பரனூர் சுங்கச்சாவடி விளங்குவதாக சு வெங்கடேசன் எம்பி விமர்சனம் செய்திருக்கிறார். வணக்கம்ங்க. கிட்டத்தட்ட 53% மேலான வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கவில்லை. இந்த மோசடி வந்து தற்போதுதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை சார். ஒன்றிய அரசினுடைய சிஏஜி வந்து சிஏஜி ரிப்போர்ட் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து 7 வகையான ஊழல்கள் குறித்து முறைகேடுகள் குறித்து அந்த ஆய்வறிக்கை பேசுது. உண்மையிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை பெரும் பூகம்பத்தை உருவாக்கி இருக்கு. அதுல குறிப்பாக ஒரு அறிக்கை வந்து டோல்கேட் ஊழல் பற்றி பேசுது. அந்த டோல்கேட் ஊழல்ல வந்து ஒரு 10 டோல்கேட்டுடைய உதாரணங்களை சாம்பிளா மாதிரியை எடுத்து அதனுடைய புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 10 வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது. அந்த டோல்கேட் வந்து 2 வகையான வகைப்படுது. ஒண்ணு வந்து அரசாங்கமே முதலீடு செய்து சாலை அமைத்து அதில் தனியாரை வசூல் செய்வதற்கு நியமித்திருக்கிற டோல்கேட் ஒரு வகை. இன்னொரு வகை டோல்கேட் வந்து தனியாரே முதலீடு செய்து சாலை அமைத்து அதுக்கு தனியார் வசூல் செய்கிற டோல்கேட்டுகள். இப்படி 2 வகை டோல்கேட்டுகள் இருக்கு. இதுல வந்து முதன்மையானதாக பரனூர் டோல்கேட். பரனூர் டோல்கேட்ல வந்து ஒரு வருஷம் கூட சொல்ல முடியாது, 10 மாதத்துல ஆகஸ்ட் 2019 இருந்து ஜூன் 2020 வரை 10 மாதத்தில் 1,17,00,000 வாகனங்கள் வந்து அந்த டோல்கேட்டை வந்து கடந்து சென்றிருக்கு. ஆனா அதில் 62,37,000 வாகனங்கள் கட்டணம் செலுத்தாத விஐபி வாகனங்கள் மற்றும் வைலேஷன் விதிமுறை மீறிய வாகனங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய சதவிகிதம் பார்த்தா 53%. அநேகமா உலகத்திலேயே 53% விஐபிக்களை கொண்ட கடந்து செல்கிற ஒரு டோல்கேட்டாக பரனூர் டோல்கேட் தான் இருக்கும். சிஏஜி அறிக்கையே ரொம்ப அதிர்ச்சியா சொல்லுது. அதுவே வந்து கொணரோடு டோல்கேட் பாத்தீங்கன்னா அது தனியாரே இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து தனியாரே வந்து வசூல் செய்கிற முறையில இருக்கிற டோல்கேட். அங்க எவ்வளவுன்னா 6% தான் வந்து காட்டுறாங்க. அப்படின்னா தனியார் டோல்கேட்ல வந்து 6% மட்டுமே விஐபி மற்றும் வைலேஷன்ஸ் இருக்கிற பொழுது அரசாங்கம் முதலீடு செய்ததுல வந்து ஏறக்குறைய 53% வந்து விஐபிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது வந்து பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த விஐபிகள் பயன்படுத்துவது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை குறிப்புகள் வந்து மிக தெளிவாக இருக்கு. அதுவும் இதுல மீறப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் வந்து 1954 பிறகு கட்டப்பட்ட பாலங்களுக்கு தான் இந்த டோல்கேட் ஃபீஸ் வசூல் பண்ணணும். ஆனா பரனூர் டோல்கேட்ல 1954 முன்னால் கட்டப்பட்ட பாலத்திற்கும் சேர்த்து வசூல் செய்யப்பட்டிருக்கு. அது 22 கோடி ரூபாய் என்று அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இது வந்து நவீன காலத்தில் மிக முக்கியமான மிக அதிர்ச்சிகரமான ஒரு வகை ஊழல். பல வெறும் 10 டோல்கேட்லேயும் இவ்வளவு ஒரு பரனூர் டோல்கேட்ல மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு என்பது நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு. இது இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க வந்து 100 டோல்கேட்டுகள் இருக்கு. இந்தியா முழுக்க 1,000 டோல்கேட்டுகள் இருக்கு. மக்களிடம் வந்து பணத்தை பிடுங்குகிற மிகப்பெரிய ஒரு இடமாக டோல்கேட்டுகள் மாறி இருக்கு. எனவே தான் அங்கங்கே மக்கள் வந்து டோல்கேட்டுகளை அகற்ற வேண்டும் என்று பெரும் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னணியில சிஏஜி அறிக்கை வந்து பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது, இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதலான ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. எனவே தான் பரனூர் டோல்கேட்டை வந்து பாஜக மாடல் டோல்கேட்டுன்னே நம்ம அறிவிக்கலாம்.